வணக்கம் மக்களே இருக்கீங்க தங்கத்துடைய விலையேற்ற மாதிரியே நாளுக்கு நாள் இந்த கட்டுமான பொருட்களின் விலையும் ஏறிக்கிட்டே போயிட்டு இருக்கிற சூழல்ல எப்படிப்பா வெறும் ரெண்டு லட்சத்துல வீடு கட்ட முடியும் அப்படி என்னப்பா புதுசா டெக்னாலஜி வந்திருக்குன்னு கேக்குறீங்களா இது டெக்னாலஜியை பத்தின வீடியோ இல்லைங்க ஒரு சிம்பிளான டெக்னிக்கை பத்தின வீடியோ அந்த டெக்னிக்கை தான் நானோ டோம் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்னு சொல்லுவோம் இந்த டோம் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் முறைனா என்ன அது எப்படி கட்டுமான செலவை குறைக்கிற விதத்துல செயல்படுது இதுல மொத்தம் எத்தனை வகைகள் இருக்கு நார்த் இந்தியாவில வெறும் எட்டே மணி நேரத்துல இந்த டோம் வீடுகளை கட்டித்தரதா சில நிறுவனங்கள் சொல்றங்களே அது எப்படி சாத்தியமாகுது இந்த முறை வீட்டுடைய உறுதித்தன்மை நிறை குறைன்னு ஏ டு জেড அடுத்த 5 நிமிஷத்துல விரிவாவும் விரைவாவும் பார்த்து முடிச்சிடலாம் சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க அப்பதான் கண்டினியூ டிப்ரியோ இன்னி நம்ம சேனல் பேஜுக்கு புதுசாக இருந்தா நான் சிவில் இன்ஜினியர் கிஷோர் குறஞ்ச செலவில் அதிக தரமான வீடுகளை எப்படி எல்லாம் கட்ட முடியும்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சிவில் எக்ஸ்பிரஸ் subscribe பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த டோம் முறை வீடுகளை பாக்கும்போது மக்கள்ல சிலர் இந்த வீடுகளில் சுவர்களே கிடையாது மேலே இருக்கக்கூடிய ஸ்லாபை தான் வளைச்சு தரை வரை கொண்டு வந்து இந்த டோம் வடிவத்தை உருவாக்குனதா சொல்லுவாங்க மற்ற சிலர் இந்த வீடுகளுக்கு மேலே

பொசிஷன்ல வச்சா அந்த பேப்பரால தான் எடையை விட பல மடங்கு எடையை தூக்கவும் முடியும் தாங்கி நிற்கவும் முடியும் அதாவது ஆர்ச் ஷேப்பிலான ஸ்ட்ரக்சருக்கு மேலே நம்ம ஒரு எடையை செலுத்தும் போது அந்த எடைங்கிற புவியிருப்பு விசை தான் விழுகிற குறிப்பிட்ட ஒரு பாயிண்ட்ல இருந்து மொத்த ஆர்ச் வடிவத்துக்கும் பரப்பப்பட்டு அந்த விசை நிலைப்படுத்தப்படுது இப்படி தான் மேலே விழுகிற ஃபோர்ஸ் எக்ஸ்டர்னல் லோட மட்டும் இந்த ஆர்ச் வடிவ ஸ்ட்ரக்சர் ஸ்டெபலைஸ் பண்றது இல்லைங்க அதுக்கும் ஒருபடி படி மேலே போய் தன்னுடைய சொந்த எடையை கூட நியூட்ரலாக்கி கிராவிட்டியை ஏமாற்றிடுது இதனால தான் ரோம் நாடுகளில் இந்த ஆர்ச் வடிவத்தை

நம்ம கர்நாடகாலேயே நூத்தி நாற்பத்தி நாலு அடி டயாமீட்டர்ல நானூறு வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு பிரம்மாண்டமான டோம் ஸ்ட்ரக்சர் கட்டப்பட்டிருக்கு அதுவும் சென்டர்ல எந்த சப்போர்ட்டும் இல்லாம இந்த டோம்களை கட்ட முடியும் தாண்டி இந்த கார்னர்கள் இல்லாத சர்க்குலர் ரூஃபிங்ல அதிகமான பாசிட்டிவ் மேக்னட்டிக் ஃபீல்டு உண்டாகி நெகட்டிவ் எனர்ஜியை கம்ப்ளீட்டா எலிமினேட் பண்ணிடும் நம்பப்படுது ரைட்டு இவ்வளவு நேரம் இந்த டோம் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும் அறிவியலையும் உறுதித்தன்மையை பத்தியும் பார்த்தோம் இப்போ அதை எப்படி வீடுகளை கட்டுறதுக்கு பயன்படுத்துறதுன்னு பார்த்துருவோம் எடுத்துக்காட்டுக்கு அடி டயாமீட்டர் உள்ள ஒரு அறைய இந்த டோம் முறையில கட்டுறதுக்கும் இதே ஏரியா பரப்பளவுல உள்ள ஒரு அறையை வழக்கமான ஸ்கொயர் பாக்ஸ் டைப்ல கட்டுறதுக்கும் ஆகிற வித்தியாசம் பார்த்தா டோம் முறை அறைகள்ல முப்பது சதவீதம் வரை பொருட்களை மிச்சம் பண்ண முடியுது அதோட சேர்த்து மிச்சமாக அந்த பொருட்களுடைய எடை ஸ்ட்ரக்சர்ல குறையறதுனால அந்த ஸ்ட்ரக்சருக்கான பவுண்டேஷனையும் லைட்டா டிசைன் பண்றது மூலம் ஆவரேஜா ஓவரால் செலவுல எந்த பொருளை பயன்படுத்தி இந்த ரெண்டு முறை கட்டுமானத்தை ஒப்பிட்டு பார்த்தாலும் இருபதுல இருந்து முப்பது சதவீதம் வரை இந்த டோம் ஸ்ட்ரக்சர்ல செலவுகள் குறையும் இன்னும் கூடுதல செலவை குறைக்க நம்ம அந்த டோம் வீடுகளை எந்த பொருளை கொண்டு கட்டுறோங்கிறதும் முக்கியம் கிட்டத்தட்ட பத்து வெவ்வேறு வகையிலான பொருட்களை கொண்டு இந்த டோம் வீடுகளை நம்மளால கட்ட முடியும் அது எந்தெந்த பொருட்கள்னு பாக்குறதுக்கு முன்னாடி காமனா ஏஏசி பிளாக் பயன்படுத்தி கட்டப்பட்ட ஒரு டோம் வீட்டுடைய செய்முறை விளக்கத்தை பார்த்துருவோம் ஏஏசி பிளாக்ஸ் ரொம்பவே லைட் வெயிட்ங்கிறதுனாலையும் இந்த டோம் வீடுகள் பிரேம்லெஸ் ஸ்ட்ரக்சருங்கிறதுனாலையும் வழக்கமான வீடுகள்ல பில்லர்ஸ்களுக்கு எடுக்கப்படும் அஸ்திவார குழிகள் மாதிரி பள்ளம் எடுக்காம சுவர் எங்கெல்லாம் வருதோ அந்த ஒழுங்குக்கு ஜஸ்ட் கல்லாலான அஸ்திவாரமோ இல்ல காங்கிரீட் கிரேட் பீம் போட்டு கூட இந்த சுவர்களை அதுக்கு மேல கட்ட தொடங்கலாம் இதுல நீங்க கவனிக்க வேண்டியது உங்க நிலத்துல உள்ள மண் நல்ல உறுதியா இருக்கான்னு பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டா போதும் அஸ்தி வாரத்துக்குன்னு பெருசா செலவாகாது பின் பிளாக்ஸ்களை வழக்கமான சுவர்களை கட்டுறது போலவே கட்டி டோம் ஷேப்புக்கு ஏற்ப சுவர்கள்ல வரும் வளைவு நினைவுகளை கவனமா கட்டமைச்சு எல்லா மூலையில இருந்தும் கூரை வரை சுவர் கட்டி மேல் பரப்புல ஸ்லாப் மாதிரி மடிச்சிடணும் இதுல எல்லாருக்கும் வர சந்தேகம் லூசான கற்களை ஜஸ்ட் கலவையில இணைச்சு உட்புறம் சாய்வா வச்சு சுவர்களை கட்டினா எப்படி நிக்கும் பிளாக்ஸுகள் எல்லாம் சரிஞ்சு விழுந்துடாதான்னு கேப்பீங்க அந்த சந்தேகம் விலக அடுத்து நான் சொல்ல

டெம்பரவரி சப்போர்ட் கொடுத்து அதுக்கு மேல இப்படி ரெண்டு திசைகள்ல இருந்தோம் கல்ல ஒண்ணுக்கு மேல ஒண்ணு அடுக்கி கொண்டு வந்து ரெண்டு சைடும் ஒன்னு சேரக்கூடிய இந்த மேல் பகுதியில் கீஸ்டோன் அழைக்கப்படும் இந்த ட்ரையாங்கல் முக்கோண வடிவத்தில் இருக்கக்கூடிய கல்லையோ இல்ல தேக்கு மர துண்டையோ எடுத்து இந்த சின்ன கேப்ல ஆப் அடிச்சு இறக்குறது போல அடி அடினு அடிச்சு ஃபுல்லா உள்ள இறக்கிடுவாங்க இப்படி அடிக்கும் போது சைட்ல இருந்து மேல வந்த எல்லா கற்களும் ஒன்னோட ஒன்னு இணைஞ்சு நல்லா டைட் ஆயிடும் இந்த ஆர்ச்சி கான்செப்ட்டை பயன்படுத்தி தான் நம்ம டோம் வீடுகளையும் கட்டணும் டோமுக்கு மேலே டாப்ல நம்ம பொருத்தக்கூடிய கீஸ்டோனா செயல்பட செயல்படக்கூடிய அந்த ஒரு கல் தரும் அழுத்தம் தான் ஒட்டுமொத்த டோமையும் நிலை குலையாம வச்சிருக்க உதவுது இப்படி கட்டப்படும் டோம்களின் உறுதித்தன்மைக்கு பல நூறு ஆண்டுகள் தாண்டியும் எல்லா நாடுகள்லையும் எடுத்துக்காட்டா பல கட்டமைப்புகள் ஏராளமான புயல் பூகம்பத்தை பார்த்தோம் இன்னும் நிலையா நின்னுட்டு குறிப்பிடத்தக்கது இந்த டோம் முறையில வீடுகளை கட்டுறதுக்கு வழக்கமான செங்கல் ஏஏசி பிளாக்ஸ் போரோத்தோம் பிளாக்ஸ் ஹாலோ பிளாக்ஸ் பெரோசிமன் பேனல்ஸ் பிளையாஷ் பிரிக்ஸையும் பயன்படுத்தலாம் இல்ல கூடுதல் அதிக உறுதியா வீடு வேணும்ங்கிறவங்க ஃபுல் ஆர்சிசி காங்கிரீட் மெட்டீரியலையும் பயன்படுத்தலாம் இல்ல பட்ஜெட் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குங்கிறவங்க ஈகோ பிரிக்ஸ் அல்லது எர்த் பேக் டெக்னிக்கையும் இந்த சுவர்களை கட்டுறதுக்கு தாராளமா பயன்படுத்தலாம் அதனப்பா ஈகோ பிரிக்ஸ் எர்த் பேக் டெக்னிக்கலாம் எல்லாம் சொல்றீங்கன்னு அதை பத்தி ஆல்ரெடி டீடைல்டா தனித்தனி வீடியோஸ் போட்டிருக்கோம் அதனுடைய லிங்கை மேல ஐ கார்ட்லயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோஸ் நீங்க இன்னும் பார்க்கலனா இந்த வீடியோ கடுத்து அதையும் மறக்காம செக் பண்ணி பாருங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம இதுவரைக்கும் பார்த்த இந்த எல்லா பொருட்களையும் தாண்டி அட்வான்ஸ்டா போய் இந்த டோம் வீடுகளை ப்ரீ ஃபேப்ரிகேட்டட் முறையில எஃப்ஆர்பி ஃபைபர் ரெயின்போஸ்ட் பாலிமருங்கிற மெட்டீரியலை பயன்படுத்தி பீஸ் பீஸா ஃபேக்ட்ரியில் மேனுஃபேக்சரிங் பண்ணி ரெடிமேடா நம்ம சொல்ற இடத்துக்கு அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணி ஒரே நாளில் அதை ஃபிக்ஸ் பண்ணியும் கொடுத்துருவாங்க நம்ம கேட்குற அளவிலான வீடுகளையும் அதுக்குள்ள வர அறைகளையும் பொறுத்து இப்ப நீங்க பாக்குற ஆரஞ்சு பல சுலைகள் வடிவத்தில் தனித்தனி பீஸுகளை உருவாக்கி டிராயிங்கு ஏற்ப தகுந்த இடங்கள்ல அதை ஃபிக்ஸ் பண்ணி ஒன்னோட ஒன்று கனெக்ட் பண்ணி ஒரு முழு வீடா உருவாக்கி கொடுத்துருவாங்க இந்த வீடுகளை தேவைப்படும் போது டிஸ்மேண்டில் பண்ணிக்கவும் முடியும் இன்னொரு இடத்துக்கு ஷிப்ட் பண்ணி மறுபடியும் அங்கே அசம்பிள் பண்ணிக்கவும் முடியும் பிசிக்கலா டேமேஜ் பண்ணாத வரைக்கும் இந்த எஃப்ஆர்பி மெட்டீரியல்

வச்சுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ரொம்ப முக்கியமா வீட்டுடைய கூரை ஸ்ட்ராங்கா இருந்தாலும் ஸ்லோப்டா இருக்கிற காரணத்தினால மாடி தளம் மாதிரி இந்த வீட்டுடைய கூரையை யூஸ் பண்ண முடியாது இதனால வாட்டர் டேங்க்லாம் கூட வீட்டுடைய கூரையில சப்போர்ட் பண்ண முடியாது தனியா இப்படி ஒரு சப்போர்ட் கொடுத்து தான் டேங்குகள்லாம் வைக்கிற மாதிரி இருக்கும் இன்னும் இந்த மாதிரி சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் கம்மியான செலவுல பார்க்க ரொம்பவே அட்டகாசமான வீடு வேணும்னு எதிர்பார்க்கிறவங்களுக்கு இந்த நானோ டோம் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னிக் ஒரு கன்சிடரபிள் ஆப்ஷனா இருக்கும் இந்த முறை கட்டுமானத்தை பத்தின உங்க கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அடுத்து ஒரு இன்ஃபர்மேட்டிவ் ஆன ஐடியோ உங்களை மீட் பண்றேன்